Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أحسن حديث كتاب الله تعالى وأحسن هدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் நமது இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் இன்னும் குறிப்பாக இந்த ஓரிரை கொள்கத்தை எத்தி வைக்க வேண்டும் என்று நன்னோக்கில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று கூறியவளாக உரை ஆரம்பம் செய்கிறேன். இவ்வுலகில் வாழக்குலை மதிராகிய நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சோதனையை கடந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக என்னுடைய வாழ்க்கை முழுவதும் சோதனையாக தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய மனிதனும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் சோதனை இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதனும் இல்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 155வது வசனத்தில் சொல்றான், உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்களாலும் உங்களை நான் சோதிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்காக உலகில் வாழக்கூடிய மக்களாகிய நம்மளுக்கு மட்டும்தான் சோதனை, இறை தூதராக வந்தவர்கள் யாருக்குமே சோதனை இல்லை அப்படின்லாம் கிடையாது. இவ்வுலகில் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதரும் சோதனையோட தான் அனுப்பப்பட்டாங்க. அதனால இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சோதனையும் அவங்க அதில் பெற்ற சாதனையும் பற்றி உங்கள் முன்னாடி பேச வந்துள்ளது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல 12வது அத்தியாயத்தில் 3வது வசனமா, நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், உங்களுக்கு கதைகளே மிக அழகிய கதையாக கூற போகிறோம்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் கூறுறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறு வயதிலிருந்தே சோதனையை கடந்தவர்களாக இருக்கிறாங்க. முதல்ல அவங்களுடைய பிரியமான தந்தையை அவங்க இழக்கிறாங்க. அதுவும் அவங்களுடைய சகோதரர்கள் மூலமாக கிணற்றுகளை தூக்கி எறியப்படுறாங்க. அதன் பிறகு அவங்கள எடுத்தவர்களும் அவங்கள வியாபார பொருளாக தான் பார்த்தாங்களே தவிர சிறுவனாக பார்க்கல. அதனால அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு விட்டுடுறாங்க. அவங்கள வாங்கியவங்களும் அவங்களுடைய மனைவியால் பல இல்லன்களுக்கு அவங்க ஆளாக்கப்படுறாங்க. பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய இறைவா, இந்த தீய செயலை விட்டு நான் உன்னுடைய சிறைச்சாரியருக்கு மேலானது அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட வேண்டுறாங்க. அதன் பிறகு அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலைக்கு போயிடுறாங்க. சிறைச்சாலை நம்ம ஒரு நாள் 2 நாள் இருக்கிறதே அதிகமானது, ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சில ஆண்டுகள் அவங்க அதில் தான் கழித்தாங்க. எது இரவு எது பகல்னு தெரியாமல் சூரியனுடைய வெளிச்சத்தையும் அவங்க காணாதவர்களாக தான் இருந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சும்மா இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் இறைவன் ஒருவன் தான், அவங்களுக்கு நிகராக எதுவுமே இல்லைன்னு சொல்லி தாவா பணியில் ஈடுபட்டாங்க. அவங்களால ஈர்க்கப்பட்ட 2 இளைஞர்கள் ஒரு நாள் 2 விசித்திரமான கனவுகளை காண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் தர்றதுக்கு முன்னாடி இந்த உலக அழகையும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல ரஹ்மானை வணங்குறது சிறந்ததா இல்லை வெவ்வேறு கடவுள்களை வணங்குறது சிறந்ததான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அப்புறம் அதன் பிறகு அவங்களுக்கு விளக்கம் தராங்க. அதில் அரசருக்கு திராட்சை பழம் பிழியவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீ உன்னுடைய எஜமானிக்கிட்ட போய் என்னை பற்றி சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க விடுதலையான சந்தோஷத்தில் அவங்களோட எஜமான்கிட்ட அவங்க சொல்லலை. அதன் பிறகு அந்த நாட்டுடைய அரசர் அங்கே அவர் ஒரு கனவு காண்றாங்க. என்னன்னா 7 கொழுத்த மாடுகளை 7 மெலிந்த மாடுகள் தின்பதாகவும் 7 பசுமையான நெற்கதிர்கள் 7 காய்ந்த நெற்கதிர்களையும் காண்றாங்க. அதன் பிறகு அந்த அரசர் இதை அரசவையில் எத்தி வைக்கிறாங்க. என்னுடைய இந்த கனவுக்கு உங்களுடைய விளக்கம் அளிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறா அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய ஊரில் அடுத்த 7 ஆண்டுக்கு பஞ்சம் ஏற்படும், நீங்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்பது போக மிச்சத்தை உங்களுடைய நிலையத்திலே வச்சிருங்க, 5 ஆண்டு அது உடனே நீங்க அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க அப்படினு சொல்லி அவங்களே கனவுக்கு அவங்க விளக்கம் தராங்க. ஆகையால் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில வர சோதனையை வந்து நம்ம சோதனையா எடுத்துக்காம நமக்கு அதில் படிப்பினை இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு நாம் வந்து சொர்க்கத்திலே மிகப்பெரிய சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி உரிய நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.